ஹலோ அண்ட் வெல்கம் யூ ஆல் டு மத தெரசா லேர்னிங் சென்டர். நம்மளோட நீட் சீரீஸ் வீடியோவில் கண்டினியூவேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டபுள் ஃபர்டிலைசேஷன் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன்னா என்ன? இந்த கான்செப்ட் வந்து நல்லா பூ பூக்கிற செடி எல்லாத்துலேயுமே டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அந்த சினர்ஜிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து நான் போன வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், பார்க்கலன்னா பிளேலிஸ்டோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். ஆஃப்டர் என்ட்ரிங் ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ், சினர்ஜிட்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் போலண்ட் வந்து ரெண்டு கேமெட்டாக பிரியும். ஓகேவா, ரெண்டு கேமெட்டாக பிரிஞ்சு அந்த சினர்ஜிட்டோட சைட்டோபிளாசம்குள்ளே போகும். போகும்பொழுது அந்த ரெண்டு கேமெட்டில் ஒரு கேமெட் என்ன பண்ணும், ஓகே, ரெண்டு கேமெட்டில் ஒரு கேமெட் வந்து அதை எக்ஸெலுக்கு போயிட்டு அது அந்த நியூக்ளியஸ் கூட ஃபியூஸ் பண்ணும். கூட ஃபியூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சின்கேமியை கம்ப்ளீட் பண்ணும். ஓகேங்களா, சின்கேமியை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகிடும். இன்னொரு நியூக்ளியஸ் என்ன பண்ணும், இன்னொரு ஒரு கேமெட் என்ன பண்ணும், மூவ் ஆகி ரெண்டு போலார் நியூக்ளியர் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போவோம், அங்கே போயிட்டு அது கூட ஃபியூஸ் ஆகும். இது எக்ஸெலோட ஃபியூஸ் ஆகும், இது வந்து போலார் நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபியூஸ் ஆகிட்டு அங்கே என்ன பண்ணோம்னா ட்ரிப்ளாய்ட் ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் இது ஒரு கேமெட், இது ரெண்டு நியூக்ளியஸ், அப்போ மூணு பேர் மொத்தம். ஸோ ட்ரிப்ளாய்ட் ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் PEN, பென் அப்படின்னா ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ். இதுக்கு பேர் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது ஒரே செடியிலேருந்து, அதாவது ஒரே விதையிலேருந்து இல்லை ஒரே பூலேருந்து ஜைகோட் ஃபார்மேஷனும் நடக்குது, ட்ரிபிள் ஃபியூஷனும் நடக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டபுள் ஃபர்டிலைசேஷன். ரெண்டு வாட்டி ஃபர்டிலைசேஷன் நடக்குதுல்ல, அதனால இதுக்கு பேர் டபுள் ஃபர்டிலைசேஷன். புரிஞ்சிச்சா? அடுத்து ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் நாலு ஈவெண்ட் நடக்கும். ஒன்று எண்டோஸ்பம்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ், இன்னொன்று எம்ப்ரியோ டெவலப் ஆகிறது, அதுக்கப்புறம் ஓவியூல் சீடாக மாறுறது, அதுக்கப்புறம் ஓவரி ஃப்ரூட்டாக மாறுறது. இந்த நாலும் தான் வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட். இதில் நம்ம இந்த வீடியோவில் எண்டோஸ்பம்ல என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ், இங்கே சொன்னல ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ், இது திரும்ப திரும்ப டிவைட் ஆகிட்டே இருக்கும், தன்னை டிவைட் பண்ணிகிட்டே இருக்கும். டிவைட் பண்ணிட்டு ஒரு ட்ரிப்ளாய்ட் எண்டோஸ்பம் ஃபார்ம் பண்ணும். அந்த ட்ரிப்ளாய்ட் எண்டோஸ்பம்ல அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த ட்ரிப்ளாய்ட் எண்டோஸ்பம்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, ஓகேங்களா, அந்த எல்லா உணவு பொருட்களும் வந்து அந்த ட்ரிப்ளாய்ட் எண்டோஸ்பம்குள்ளே இருக்கும். ஸோ அந்த பென்னா ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் சக்சஸிவாக நிறைய நியூக்ளியர் டிவிஷன்ஸ் திரும்ப திரும்ப தன்னை டிவைட் பண்ணி நிறைய ஃப்ரீ நியூக்ளியை ஃபார்ம் பண்ணும். டிபெண்ட்ஸ் அப்பான் கோகோனட்டில் ஒரு மாதிரி இருக்கும், கிரவுண்ட் நட்டில் வேறு மாதிரி இருக்கும், பட்டாணி செடியில் வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு பிளான்ட்டுக்கும் அது வேரியாகும் எத்தனை ஃப்ரீ நியூக்ளியை இருக்குன்றது. ஸோ அந்த ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பம் தன்னை சுற்றி ஒரு செல் வால் ஃபார்ம் பண்ணும், செல் சுவர், ஓகேங்களா, செல் வால் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறமா எண்டோஸ்பம் செல்லுலாராக மாறும். செல்லுலார்னா இட் பிகம்ஸ் லைக் அன் எக்ஸாக்ட் செல். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேங்காய் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோகோனட்குள்ளே இருக்க தண்ணி இருக்குல்ல வாட்டர், அதுதான் வந்து ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பம். அது சுற்றி இருக்க அந்த ஒயிட் கலர் தேங்காய் இருக்குல்ல, அதுதான் வந்து செல்லுலார் எண்டோஸ்பம், ஒயிட் கலர் கர்னல். ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி மாங்காய் விதையிலேருந்து கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ எங்கெல்லாம் எண்டோஸ்பம் இருக்கோ அதில் வந்து ஒரு ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பம் பார்ட் இருக்கும், இன்னொன்று செல்லுலார் எண்டோஸ்பம் பார்ட் இருக்கும். புரியுதா? ஸோ ஒன்று அந்த எண்டோஸ்பமை வந்து கம்ப்ளீட்டாக அந்த எம்ப்ரியோவே சாப்பிட்ரும், கன்சியூம் பண்ணிடும், அதனால எண்டோஸ்பம் பெருசாக தெரியாது. இப்போது பட்டாணி செடி, ஏற்கடலை, பீன்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி கன்சியூம்டு பை த எம்ப்ரியோ, எம்ப்ரியோவே முழுசாக சாப்பிட்றோம். பட் சிலதில் மட்டும்தான் இட் மே பர்சிஸ்ட் அஸ் அ மெச்சூர் சீட், அப்படியே அது சீடாகவே இருக்கும். அதான் கோகோனட்டு, கேஸ்டர், ஓகேங்களா, ஆமணக்குன்னு சொல்லுவாங்களா, கேஸ்டர். ஸோ இந்த மாதிரியான சில பிளான்ட்ல மட்டும் எண்டோஸ்பம் அப்படியே எண்டோஸ்பமாகவே அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? இவ்வளோதான் எண்டோஸ்பம் ஃபார்மேஷன் பற்றி. அண்ட் ஃபோர்ஸ் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் வந்து எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆகுது, எப்படி ஓவியூல் சீடாக மாறுது, ஓவரி ஃப்ரூட்டாக மாறுதுன்றதை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடுது. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.